இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த டெஸ்ட் சீரீஸில் எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஏதாவது என்னென்னா நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து டீம்குள்ள இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சருக்கான டீமை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க பேஸ்பால்க்கு எதிரான ஒரு பேஸ்பால் மீதான ஒரு பெரிய பிம்பம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் பேசப்பட்டுச்சு பட் இந்த டெஸ்ட் சீரீஸில் எது ஹைலைட் அப்படின்ட்டு ராகுல் டிராவிட் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு அதுக்கு அவர் வந்து ஒரு பதில் சொன்னார் என்ன அப்படின்னா அஸ்வினுக்கு வந்து அவரோட த அவங்களோட தாயார் வந்து இந்த மாதிரி உடல்நிலையில் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது அதுக்காக உடனடியாக அடுத்த நாளே கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்படி பார்த்துட்டு அவங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் வந்து கேமில் பங்கேற்றாரு இதுதான் மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்ற மாதிரி ராகுல் திராவிட அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஸோ இந்த சம்பவம் குறித்து அஸ்வின் வந்து இதுக்கு ரொம்ப நேரமாகவே மௌனம் சாதிச்சுட்டு வந்தார் இப்போது அது குறித்து அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் ஸோ அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு டெஸ்ட் சீரிஸில் மூணாவது மேட்ச்சு ராஜ்கோட்டில் நடக்குது இந்த மேட்ச்சில் அஸ்வின் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிறார் என்னென்னா ஐநூறாவது டெஸ்ட் விக்கெட் ஸோ அந்த ஐநூறு டெஸ்ட் விக்கெட் அப்படின்ற ஒரு இமாலய சாதனையை இந்தியாவே முழுசாக கொண்டாடிட்டு இருந்தது இதுக்கு இடையில் நிறைய பேர் என்னென்னா நிறைய மீடியா சேனல்ஸ் வந்து அஸ்வின் அவரோட குடும்பத்தையும் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதுவும் அஸ்வினுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அந்த நாள் வந்து முடியுது நாள் முடிஞ்சதும் பொதுவாகவே அஸ்வினோட ஃபேமிலியில் ஒரு சின்ன வழக்கம் இருந்திருக்கு என்னென்னா மேட்ச் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த மேட்ச் ரிவ்யூ எப்படி பவுல் பண்ணார் எந்தெந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருந்து சில ஒப்பீனியன் வாங்குறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு பட் ஆனால் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட வீட்டில் இருந்து எந்த ஒரு காலும் வரல அவங்க அம்மாட்ட இருந்தோ அவங்க அப்பா கிட்ட இருந்தோ இல்லை அவங்களோட மனைவி கிட்டே இருந்தோ எந்த ஒரு காலுமே வரல ஸோ இதை வந்து அஸ்வின் அவர் என்ன இந்த மாதிரி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஓகே இது வந்து ஏதோ அவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு ஸோ அதனால தான் அந்த மாதிரி கால் பண்ணல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக விட்டுட்டார் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா ஷவர் பண்ணி ரெடி ஆகலாம் அப்படின்னு போதும் அதுக்கப்புறமும் கால் வரல அப்படின்னோடனே சரி என்ன நம்மளே மனைவிட்ட கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட கால் பண்ணியிருக்காங்க மறுமுனையில் இருந்த ம அஸ்வினோட மனைவியோட குரல் வந்து சில தடுமாற்றத்தை அஸ்வின் அவர் வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு ஸோ என்னன்னு கேட்டதுக்கு இது மாதிரி அம்மா வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அஸ்வின் அவர்களால் ஏற்றுக்கவே முடியல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் அவங்களும் ட்ரிம்பிள் ஆகிருக்கிறாரு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே அவர் இருந்திருக்கிறாரு ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் க்ளூலெஸ்ஸாக தன்னோட ரூமில் போய் உட்காந்து அழுது இருக்கிறாரு ஸோ இதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு சின்ன டைலமாக வருது இப்போ நம்ம அம்மாவை பார்க்க போகலாமா இல்லைங்க மேட்ச் விளையாடலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு டைலமாக வருது எதனால அப்படின்னா மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் இருக்குது சீரிஸுமே ஒன் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலில் இருந்தது ஏன்னா முதல் மேட்ச் வந்து இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க ரெண்டாவது மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கும்பொழுது அஸ்வினுக்கு வந்து இந்த ஒரு சின்ன டைலமாக இருக்குது இதுக்கு இடையில் அஸ்வினோட மனைவி வந்து டீமோட ஃபிசியோ கமலேஷ்க்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க கமலேஷ் வந்து அதை வந்து ரோஹிட்கிட்டையும் ராகுல் டிராவிட் செலிபிரிட்டியும் கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ இதை கேட்ட ரோஹிட்டும் ராகுலும் அஸ்வினோட அறைய நோக்கி போயிருக்கிறாங்க அதே மாதிரி அஸ்வின் வந்து சைமல்டேனியஸாக அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ ராஜ்கோட்ல இருந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே ராஜ்கோட்ல இருந்து எந்த ஒரு ஃப்ளைட்டுமே இல்லை ஸோ அதனால அவர் எப்படி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்திருக்கு இப்போ வந்து ரோஹித்தும் ராகுலும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்படியாச்சும் உங்களை ஃப்ளைட் பிடிச்சி அனுப்பிடலாம் நீங்கள் இப்போ மேட்ச் எல்லாம் ஆட வேணாம் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அதை சொல்லியிருக்கிறாரு ஒரு கேப்டனா இந்த மாதிரியான ஒரு மூவ் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப நன்றியும் அஸ்வின் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் ஒரு நன்றி சொன்னார் யார் அப்படின்னா செட்டேஸ்வர் புஜாரா முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ராஜ்கோட்டில் ஆறு மணிக்கு மேலே ஃப்ளைட்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இதை கேட்ட செட்டேஸ்வர் புஜாரா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அகமதாபாத்லேருந்து ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ராஜ்கோட்டில் போயிட்டு அஸ்வினை பிக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு போகிறதுக்கு அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ வந்து அஸ்வின் வந்து போகிறது தயாராகிட்டார் இருந்தாலும் அவரை தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்றத ரோஹித் ரொம்ப திடமாக இருந்திருக்காரு அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீமில் வந்து ரெண்டு ஃபிசியோஸ் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து கமலேஷ் அதாவது அஸ்வின் அவர்களோட மனைவி கால் பண்ணி சொன்னாங்க கமலேஷ் வந்து அஸ்வினோட குடும்பத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் ஸோ இதை தெரிஞ்ச ரோஹித் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீம்ல ஃபிசியோ இல்லைனாலும் பரவாயில்ல அஸ்வினுக்கு இந்த நில இந்த நேரத்தில் ஒரு துணை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலேஷையும் ஒரு செக்யூரிட்டியும் கூடவே அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு பேரையும் கூட அனுப்புனது வந்து ஒரு மிகப்பெரிய டெசிஷன் அப்படின்றதையும் அஸ்வின் வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்காரு எந்த ஒரு கேப்டனாக இருந்தாலும் ஓகே வீட்டுக்கு போய் பார்க்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லை அதுவும் நானும் ஒரு கேப்டனா இருந்தா கூட நான் அது சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மாதிரி ரெண்டு பேரையும் கூட அனுப்புனது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி இந்த த்ரூ அவுட் த ஜர்னி வந்து விசாரிச்சுட்டே இருந்தார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் ராஜ்கோட்லேருந்து இருந்து சென்னைக்கு வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட்டு அந்த ரெண்டரை மணி நேரம் ஃப்ளைட்டு ஒரு நரக மாதிரி இருந்தது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு அந்த ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க அம்மாவை பார்த்ததும் அம்மா வந்து அஸ்வினை நோக்கி சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா என்ன மேட்ச் முடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அந்த டைமில் அஸ்வின் என்ன சொன்னாருன்னா அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்றது கூட எனக்கு சரியாக தெரியலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து கூடவே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து இல்லை அவங்க அம்மா தான் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதை வந்து நேராக அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா டீமுக்கு நீ இப்போ ரொம்ப தேவை குல்தீப் யாதவரை சூப்பராக பவுலிங் போட்டுட்டுருக்காரு ஸோ நீ நேராக டீமுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இதை கேட்ட அஸ்வின் வந்து ஓகே ரைட் அம்மா ஆகிட்டாங்க இனிமேல் நம்மளோட கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ராஜ்கோட்டு கிளம்பி போயிருக்கிறாரு அண்ட் அந்த மே்சை வின் பண்ணியும் கொடுத்தாரு அஸ்வின் ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் அவர் வந்து ரெண்டு பேரை குறிப்பாக தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ஒன்று கேப்டன் ரோஹித் சர்மா இன்னொன்று செட்டேஸ்வர் புஜாரா அண்ட் ராகுல் டிராவிட் அந்த ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா இந்த மாதிரியான டைமில் எடுத்த முடிவு வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதுவும் குறிப்பாக ரோஹித் சர்மா வந்து இந்த மாதிரியான ஒரு கேப்டன் இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளோ ட்ராஃபிஸையும் வின் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் இன்னும் பெரிய விஷயங்களும் காத்திருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி அவர் சொன்னது என்ன அப்படின்னா எந்த ஒரு கேப்டனாக இருந்தாலும் நீ ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயரை அனுப்பி வைக்கிறது இயல்பு தான் ஆனாலும் நான் தனியாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக டீமில் இருந்து ரெண்டு ஃபிசியோவில் ஒருத்தரை என் கூடவே அனுப்பி வச்சார் அப்படின்றத சொல்லி ரோஹித் சர்மாவை ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு